சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் மீண்டும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம்தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து பல கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்காக சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, மாநிலங்களுடைய சுயாட்சி போயிடும், மாநிலங்களுடைய சுயாட்சின்னு பேசக்கூடிய அந்த கட்சிகளுடைய கட்சியே இருக்காத நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் மொத்தம் மத்திய அரசுக்கிட்ட போயிடும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் வந்து மொத்த அதிகாரமும் மத்திய அரசுக்கு போயிடும், எப்படி மாநில சுயாட்சி அழிந்துடும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றதுடைய வரலாறை கொஞ்சம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டில் 1967 அதாவது 1967 வரை வந்து பார்த்தோன்னா, மாநில அரசுகளுக்கான தேர்தலும் சரி, மத்திய அரசுக்கான எம்பி எலெக்ஷனும் சரி, ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் இருக்கும். இந்தியா எப்போ சுதந்திரம் பெற்று தனியான ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஏற்றி ஆட்சி அமைச்சாங்களோ அன்னிலிருந்து 67 வரை வந்து பார்த்திங்கன்னா, மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி சேர்ந்தே தான் தேர்தல் நடந்தது. அதன் பிறகு தான் அந்த பேட்டர்ன் அப்படின்றது மாறிச்சு. எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மாநிலங்களில் அரசுகள் கலைக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் அல்லாத கட்சி வந்தது, காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்தது, உட்கட்சி பூசலால் பல கட்சிகள் வந்து பிளவுபட்டிருந்தது. இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவரோட ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கட்சிகளுடைய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பல கட்சிகளில் வந்து பிரச்சனையாகி அவங்களே வந்து பதவி விலகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. இதன்படியாக என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு தேர்தலும் ஒன்றா நடந்தது, தனித்தனியாக தேர்தல் நடக்க ஆரம்பிச்சது. அதற்கடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த மாநிலங்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப குறைவு தான். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா நிறைய மாநிலங்கள் உருவாச்சு. உதாரணமாக பீகார் எடுத்துக்கிட்டோம்னா ஜார்க்கண்ட் உருவாச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாநிலங்கள் பல பிரிவுகளாக இருந்ததுனால இந்த ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் அந்த விஷயம் மீண்டும் பேசுபொருளாக இருக்குது. சரி, இப்போ ஏன் மீண்டும் பேசுபொருளாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான், குறிப்பாக பாஜகவும் மற்ற தேசிய கட்சிகளும் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி தேர்தல் நடத்தும்போது வந்து பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கான எக்ஸ்பென்சஸ், அதாவது எலெக்ஷன் கமிஷன் இன்கர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ்ன்றது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் முதல் நடந்த தேர்தல், அதாவது வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு நடந்த தேர்தலுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய அந்த செலவினங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் வருஷம் வந்து நிறைய மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறனால தொடர்ந்து வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, எப்போ பார் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறதா இருக்குது, அதாவது வந்து நப்பா அஞ்சாந்தைகள் மத்திய அரசில் உட்காந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சா முடிய மாட்டேங்குது, இந்த மாநிலத்துக்கு தேர்தல் அந்த மாநிலத்துக்கு தேர்தல்னு எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் வந்து களமிறங்கி போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய சொந்த தொகுதி சொந்த மாநிலம் எதுன்னு பார்த்தா குஜராத்து. அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் அவர் மேற்கொண்டிருந்தார். அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்லாம் மேற்கொண்டிருந்தார். அவங்களுடைய பணிகளுக்கு இடையே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியது இருப்பதால் இந்த நிர்வாக ரீதியான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்க முடியாமல் போயிட்டு பல்வேறு பிரச்சனைகள் வருது, நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் வருது. அதனால் எப்போ பாரு கட்சிகள் வந்து எலெக்ஷன் மூலமாக இருக்கிறதுனால எங்களால் போதிய கவனம் அட்மினிஸ்ட்ரேஷனில் செலுத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கான்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கான மாநிலங்களுக்கெல்லாம் தாண்டி மத்திய அரசுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கவனிக்க முடியாத நிலை இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அதற்கடுத்த ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே வந்து தேர்தல் நேரங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, ஆசிரியர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க. அதே மாதிரி நான் ஹாலிடே ஹெல்த் சர்வீசஸில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவாங்க. இதனால பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அரசு இயந்திரம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முடங்கி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டா அவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த தேர்தல் பணிகளை ஈடுபட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து சொல்ல விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, குறிப்பாக ஒரு கட்சி வருது அப்படின்னா உடனே உடனே எலெக்ஷன் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்குது. ஒரு மாநில அரசு ஒரு திட்டம் கொண்டு வரதுனா அது முனிசிபாலிட்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அது முக்கியமான காரணம்னா அங்கே வேறு ஒரு கட்சி இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய இந்த 5 ஆண்டுகளை வந்து அவங்க சிறப்பாக எடுத்துக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டு அவங்களுடைய கொள்கைகளை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுனால ஒரு லாங் டேர்ம் இருக்கும். எந்த ஒரு ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த வந்து மாநில அமைதிக்கான அந்த பிரச்சனைலாம் வராது, மத்திய அரசுக்கான அந்த பிரச்சனைலாம் வராது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, இவங்களாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாசம் ஒரே மோசம் அப்படின்ற வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் ஒன்று இருக்குது, அதன் மீதான நம்பகத்தன்மையே இன்னும் இல்லை,
அப்படி இருக்கும்போதே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லைன்ற அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் மாநில சுயாட்சி அப்படின்ற விஷயம் பறிபோய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் வந்து நீங்கள் தேர்தல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் பேசாதீங்க, மாநில சுயாட்சி போயிடும் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு தேர்தல் வருது அப்படின்னா ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன் எது, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் எதுன்னே தெரியாத நிலையிலாம் இருக்காங்க. அவங்க கிட்டே வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா தேச அளவிலான பிரச்சனைகள் பேசினா அவங்க வந்து தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதனால் மாநில கட்சிகளுடைய நிலை குறையும், அவங்களுடைய அந்த பலம் குறையும், அவங்கள வந்து கட்சியே இல்லாமல், அதாவது மாநில கட்சிகளே இல்லாமல் ரீஜனல் பார்ட்டிஸே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களில் ஒரு ஒரு கட்சி இருக்குது. உதாரணமாக தமிழ்நாட்டில் திமுக இருக்குது, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் திருநாள் காங்கிரஸ் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த மாநிலத்துடைய பிரச்சனை பேசக்கூடிய கட்சியாக இந்த கட்சிகள்லாம் இருக்குது. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கானாவில் பிஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சி இருக்குது. இது மாதிரி அந்த மாநிலங்களோட பிரச்சனையை பேசக்கூடிய கட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை நீர்த்து போக செய்தோம், இதன் மூலமாக மாநிலங்களுடைய உரிமையை பறிப்போயிடும் அப்படின்ற ஒரு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதற்கடுத்து அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே பாமர மக்களுக்கு வந்து நிறைய தேர்தல்கள் விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இதனால் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் குறிப்பாக தேசிய பிரச்சனை தான் அவங்களுக்கு பிரதானமாக தெரியுமே தவிர மாநிலங்களுடைய பிரச்சனை வந்து பிரதானமாக தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கிட்ட தான் இருக்குது. அந்த மாநிலங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய டிஸ்அட்வான்டேஜாக இன்னொரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இவிஎம்ன்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வாங்க வேண்டியது வரும், அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம போடக்கூடிய ஓட்டை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக விவிபேட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய வாங்க வேண்டிய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகும். இதெல்லாம் வந்து எந்த கணக்கில் சேர்க்கறது, அப்போ அது வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகாதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்டுக்கு ஒரு மிஷினாக கொடுத்துருப்பாங்க எலெக்ஷனில். ஆனால் இப்போ வந்து ஒரு வார்டுக்கு ஒரு மிஷின் அப்படின்றது இன்னும் அதிகமாகும். ஏன் அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கான ஒரு மிஷின் ஒதுக்கணும், சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு மிஷின் ஒதுக்கணும். அப்போ வந்து மிஷின்களுடைய எண்ணிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகும். அதே நேரத்தில் தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டிய அந்த கால அளவுன்றது பார்த்திங்கன்னா நீண்டு கொண்டே போகும். ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டிய விஷயம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்துறதுனால எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் தான் கொண்டு வருவாங்க, மிலிட்ரி ஃபோர்ஸஸை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்குதுன்னா நிறைய மாநிலங்களில் ஒரு தேர்தல் நடக்கும். அப்போ வந்து அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கொண்டு வர வேண்டியது. இதனால் வந்து பார்டர் பிரச்சனை அதிகமாகும். பார்டர்களில் வந்து ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ், ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைய எல்லை துண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்ற நாட்டுடைய பாதுகாப்பை கேள்விக்குருவாக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையும் வரும் விஷயம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 ஆண்டுகள் அப்படின்றது வந்து ஒரு நீண்ட காலம். இதனால் வந்து மக்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா சாதாரணமாலே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க, அதோட அடுத்த எலெக்ஷன் தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட மக்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க, மக்களுடைய பிரச்சனை என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதோட 5 ஆண்டுகள் முடிச்சுட்டு வரும்போது தான் அவங்களுடைய மக்களுடைய பிரச்சனை கேட்பாங்க. அதனால் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள்லாம் வந்து மறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசில் இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கும்போது மத்திய அரசில் ஆட்சி கவுழுது இல்லை மாநிலங்களில் கவுழுது அப்படின்னா அப்போ தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ வந்து திரும்பவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்துக்கான தேர்தல் தேதி என்பது தள்ளி போகும். 5 ஆண்டுகள் வந்து நிறைவு செய்ய முடியாமல் ஆட்சி கவுழுது அப்படின்னா திரும்ப தேர்தல் நடத்துகிறாங்கன்னா அந்த ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டு வைக்கும்போது அந்த மாநிலத்தின் திரும்ப தேர்தல் நடத்த வேண்டியது வந்து தானே ஆகும். அப்படி இருக்கும்போது இது அப்படியே சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க. அதே நேரத்தில் மிக முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 ஆண்டுகள் ஒரு பெரிய விஷயம், ஒரு 5 ஆண்டு என்பது ஒரு நீண்ட கால ஒரு பெரிய இடைவெளி. இப்படி இருக்கும்போது மக்களுடைய பிரச்சனைகளை பேசவே மாட்டாங்க, வெறும் தேசிய பிரச்சனை மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க, மாநிலங்களுடைய பிரச்சனை பேச மாட்டாங்க, மாநில அதிகாரங்கள் பறிக்கப்படும், அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில அரசியல் பார்வையாளர் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, 5 ஆண்டுன்றது ரொம்ப அதிகம், அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆண்டுகளாக மாற்றலாம். ஒரு தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடுத்துன்னு வராங்கன்னா அதில் வந்து சில பிரச்சனைகளும் இருக்குது. என்ன அப்படின்னா ஜெயிச்சிட்டாவது திரும்பி பார்க்க மாட்டாங்க மக்களை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் அப்படின்ற விஷயத்தை 4 ஆண்டுகளாக அதிகமாக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் ஒரு ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனால் பல செலவினங்கள் ஏற்படுது. அதனால் இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க.